ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவதி. நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருள்களுமே ஒரு வகையில் பார்த்தா பூமியை வந்து அழிவு பாதைக்கு தான் கொண்டு வருது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சின்ன பாலித்தீன் கவர்லேருந்து பெரிய மொபைல், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் பூமி நிறைய வகைகளில் பாதிக்கப்படுது. பூமியோட கதிர்வீச்சுகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துருக்குங்க, அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மைக்ரோவேவ் அடுப்புகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம எப்போ அதாவது யோசிச்சதுண்டா, மைக்ரோவேவ் அடுப்புகளில் சமைக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது மற்றும் உணவின் ருசி கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அளவுக்கு மீறி தான் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு முன்னோர் சொன்னதெல்லாம் பொய்யே கிடையாது. யாரேனும் உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அடுப்புகள் எப்படி உணவு சமைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நம்மில் பலருக்கும் இதற்கான பதில் மைக்ரோவேவ் கதிர்வீச்சு அலைகள் அப்படின்னு தெரியும். நம்மில் இத்தனை இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் இதே கதிர்வீச்சு தான் 4G மற்றும் 5G தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு? இதை கேட்டவுடனே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதா? இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை இன்னும் கேட்குறதுக்கு உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக சொல்ல போகும் விஷயங்களை கேட்டால் உங்கள் மனம் கொந்தளிக்கக்கூட செய்யலாம். நம்மளோட மனுஷ இனத்தின் நிலை இந்த மாதிரி போயிட்டுருக்கா அப்படின்னு கவலை கூட ஏற்படலாம். உங்களுக்கே தெரியும், மைக்ரோவேவ் அடுப்பில் ஒரு முட்டையை வச்சோன்னா 30 நொடியில் முட்டையை வந்து வெடித்து விடும். மைக்ரோவேவ் அலைவீச்சின் சக்தி அந்த மாதிரியானது. அதுபோல் தற்பொழுது பூமிக்கும் இதே நிலை தான் ஏற்படுகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? 5G தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும்னு நிறைய முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுட்ருக்கணும். இந்த புதிய 5G தொழில்நுட்பத்தினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பலருக்கும் தெரியும். உங்களோட மொபைல் நெட்ஒர்க் வேகமாக இருக்கும், வீடியோக்களோட நம்ம வந்து சீக்கிரமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கும் ஆபத்தை பலரும் மறந்துடுறாங்க. உலக மக்கள் பற்றி கவலை உள்ள சிலரும் பூமியின் காதலர்கள் அப்படின்னு சொல்கிற சில விஞ்ஞானிகள் மட்டுமே இந்த 5G திட்டத்தை எதிர்த்து தங்களின் கருத்துக்களையும் இதற்கு பின்னால் உள்ள பெரிய ஆபத்தையும் தெரிவிக்க போராடி வர்றாங்க. இந்த 5G தொழில்நுட்பம் வெற்றிகரமாக களமிறக்க பூமியின் சுற்றுப்பாதையில் சுமார் 20,000 சேட்டலைட்டுகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த 20,000 சேட்டலைட்டுமே பூமியை நோக்கி மைக்ரோவேவ் சிக்னலை தாக்கப் போகிறது. இந்த மைக்ரோவேவ் சிக்னல்கள் பூமியை தாக்குவது மட்டுமின்றி பூமியின் இயல்பு நிலையை மாற்றுது. அதாவது இயல்பாக இருக்க ஒரு பொருளை வந்து அப்நார்மலாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் மைக்ரோவேவ் சிக்னல்களால் பூமி வந்து அதிகமாக வெப்பமடைந்து பெருமளவிலான வானிலை மாற்றத்தையும் உருவாக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான இயற்கை சீற்றத்தையும் பூமி சந்திக்க நேரிடும். அதை விட கொடூரமான ஆபத்து என்னென்னா, மைக்ரோவேவ் சிக்னல்கள் பூமியில் உள்ள மக்கள் இனத்தையும் பூமியில் வாழும் ஜீவராசிகளும் நாளுக்கு நாள் வேக வைத்து அழித்துவிடும் அப்படின்றது தான் உண்மை. மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் மற்றும் தாவரங்கள் என்ற அனைத்துமே அழித்துவிடும். அதாவது அதோடய ஹீட்டில் வந்து இது எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பு சொன்னது போல் மைக்ரோவேவ் அடுப்பில் வைத்த முட்டையை வந்து எப்படி வெந்து வெடித்து விடுமோ அதே நிலை தான் இப்போ பூமிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் பூமியில் உள்ள மக்கள் இனமெல்லாம் சந்திக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் பல விஞ்ஞானிகள் 5G தொழில்நுட்பத்திற்கு தடை வாங்க முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் சிலர் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாமல் மக்கள் இனத்தை வேகமாக அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கு மும்மரமாக வேலை பார்த்துட்டு வராங்க. 5G தொழில்நுட்பத்தின் தேவை கட்டாயமானது அல்ல, ஆனால் நம்முடைய வாழ்வியல் கட்டாயமானது. நம்மை வேக வைத்து பூமியை வெடிக்க வைக்கும் 5G தொழில்நுட்பம் தேவைதானா அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள்.